வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். பொதுவாகவே உடலில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களாக இருந்தாலுமே அது பெரிய பங்கு வந்துட்டு நம்மளோட ஆரோக்கியத்தில் வகிக்குதுன்னு சொல்லலாம். அந்த வகையில் வந்துட்டு கிட்னியில் ஏற்படக்கூடிய கற்கள் எதனால் ஏற்படுதுன்றதே பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. உணவுகளால் ஏற்படுதா, நம்ம எடுத்துக்கக்கூடிய மாத்திரைகள்னால ஏற்படுதா அப்படின்ற குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் போதும் இந்த வலிகள் அதிகப்படியாக இருக்கிறதுனால கிட்னியில் ஆப்ரேஷன்ஸ் அதிகப்படியாக செஞ்சிட்ருக்காங்க. ஆப்ரேஷன் செஞ்சு நான் கல் எடுத்தேன், திரும்ப எனக்கு கற்கள் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது, எதனால் ஏற்படுதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆப்ரேஷன் பண்ணி மட்டும்தான் இந்த கற்களை வெளியேற்ற முடியுமா, நான் இயற்கையிலே கரைச்சி வெளியேற்ற முடியுமா, ஸோ அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க. ஓகே. ஸோ அதுக்கு வந்து கேட்டகரிஸ் இருக்குது. பெரிய சைஸ் ஸ்டோன் இருந்தாலும் நம்ம வெளியேற்றிடுவோம் அப்படின்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப நாட்களாக அந்த கிட்னி ஸ்டோன்ஸை வந்து நிறைய பேருக்கு வந்து கிட்னி ஸ்டோன் இருக்குது அப்படின்னு தெரியும், பட் அந்த பெயின் ரிலீஃப் ஆன உடனே அந்த ட்ரீட்மெண்ட்டே நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அப்போ ஸ்டோனோட சைஸ் இருக்க இருக்க பெருசாகிட்டே இருக்கும். அந்த யூரிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிறுநீர் வரக்கூடிய அந்த பாதை வந்து நமக்கு ரொம்ப சின்ன ஒரு ஸ்பேஸாக இருக்கும். அதில் ஸ்டோனோட சைஸ் ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது வெளில கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ கேட்டகரிஸ் இருக்குது. எல்லா சைஸில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸையும் நம்மளால் வெளில கொண்டு வந்துடுவோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு அவங்களுக்கு இருக்க கம்ப்ளைண்ட்ஸ் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும். பட் ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய நம்மளோட கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்பொழுது அந்த கிட்னிக்குள்ளேயே ஃபஸ்ட்டு ஸ்டோன் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். கிட்னியில் இருக்கா, எந்த இடத்துல இருக்குது, யூரிட்டரில் நிறைய பேருக்கு லாக் ஆகிருக்கும், அப்போ வந்து சிவியரான ஒரு பெயின் இருக்கும். ஸ்டோனோட சைஸும் அதே மாதிரி ஸ்டோன் வந்து எந்த பகுதிகளில் இருக்குது, அவங்களுக்கு சிம்டம்ஸ் எப்படி இருக்குது, அதை எப்படி நம்ம யூரின் வழியாக வெளியே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத இவ்வளோ கேட்டகரிஸும் வச்சு பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ ஒரு சிலருக்கு வந்து என்னாகும்னா நம்ம கொடுக்குற மருந்துகளில் கிட்னிக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் வந்து அப்படியே கரைஞ்சி நமக்கு அப்படியே யூரின் வழியாக வந்து அவங்க ஃபில்டர் வச்சு போகும்பொழுது அவங்களுக்கு தெரியும், ரவ ரவ மாதிரி வருது, மணல் மாதிரி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சில ஸ்டோன்ஸ் வந்து கரையவே கரையாது, என்ன மெடிசன்ஸ் கொடுத்தாலும் அப்படியே இருக்கும். அது ப்ரொலாங்டாக இருக்கிற ஸ்டோன்ஸ்க்கு வந்து ஒரு சில மருந்துகள் எடுக்கும் பொழுது ஈஸியாக கரைஞ்சிடும், ஒரு சிலருக்கு வந்து கரையிறது வந்து கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அதுக்கு வந்து ப்ராப்பரான அவங்களோட ஹிஸ்ட்ரியை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதற்குரிய மருந்துகளும் இல்லை என்ன ப்ரொசீஜர் பண்ணணும் டிசைட் பண்ண முடியும். இப்போ கிட்னிக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் வந்து ஒரு சிலருக்கு என்னாகும்னா பிரேக் ஆகி வரும். இந்த ஒரு ஸ்டோன்ஸ் வந்து உள்ளே வந்து இரண்டு மடங்காக இல்லை நான்கு மடங்காக வந்து பிரேக் ஆகி வரும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அது ரவ மாதிரி கரைஞ்சி கரைஞ்சி அப்படியே யூரின் வழியாக வெளியில் வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணலாம். ஒரு சிலருக்கு என்னாகும் அப்படின்னா அந்த யூரின் வழியை அடிச்சுட்டு வெளியில் வரும்பொழுது அந்த யூரின் வரக்கூடிய பாதை தான் யூரிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல வரும்போது ஒரு சிலருக்கு வந்து லாக் ஆகிடும். அந்த ஸ்டோனோட எட்ஜஸ்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு அதோட சைஸ் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கலாம், ஓவல் ஷேப்பில், ரொம்ப எட்ஜஸும் சாஃப்டாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து ஒரு முள்ளோட கூர்மை மாதிரி இருக்கும் பொழுது அது யூரின் வழியாக வெளியில் வரும்பொழுது அந்த ஷார்ப் எட்ஜஸ்னால என்னாகுனா அந்த யூரின் வரக்கூடிய பாதைகளை வந்து அது லாக் ஆகி வெளியே எஸ்கேப் ஆக முடியாமல் அந்த யூரிட்டரியில் லாக் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சின்ன ஸ்டோனாக இருந்தால் கூட ரொம்ப சிவியர் பெயின் வந்து அவங்களுக்கு தெரியும். ஒரு சிலருக்கு பெரிய ஸ்டோன்ஸாக இருந்தாலும் அப்படியே கரைஞ்சி அவங்களுக்கு ஈஸியாக வெளியில் வந்துடும். ஒரு சிலருக்கு சின்ன ஸ்டோன்ஸாக இருந்தால் கூட அதற்குரிய கஷ்டம் ரொம்ப அனுபவிப்பாங்க. பெரும்பாலும் அந்த யூரிட்டர் லாக் ஆகும்பொழுது தான் அவங்களுக்கு ஒரு தாங்க முடியாத ஒரு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணுற மாதிரி ஒரு சூழல் இருக்கும். ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக அதை வெளியில் கொண்டு வந்துடலாம். இதற்குரிய காரணம் என்ன அப்படின்னா நமக்கு யூரின் வருது அப்படின்னு சொன்னால் உடனே யூரின் பாஸ் பண்ணாமல் நீண்ட நேரம் நம்ம ஒரு 15 மினிட்ஸோ இல்லை ஒரு ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவர் கழிச்சியோ யூரினை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாஸ் பண்ணுறதுனால தான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோன்ஸே வந்து ஃபார்ம் ஆகுது. நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா நோய்க்கும் முக்கிய காரணம் கழிவுகளின் தேக்கம் தான். அதே மாதிரி நம்ம இந்த யூரினும் வந்து தேக்கி வச்சுருக்கிறதுனால தான் அதில் இருக்கக்கூடிய அந்த படிமண் உப்புக்கள்னால நமக்கு வந்து அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸாக இருந்தாலும் சரி இல்லை ஒர்க்கிங்கில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ப்ராப்பராக ரெஸ்ட் ரூம் போகாமல் ஒரு வேலை இருக்கிறதுனால அவங்க வந்து லேட்டாக யூரின் பாஸ் பண்ணுறதுனால தான் இந்த பிரச்சனைகளே ஃபஸ்ட்டு வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ யூரின் வந்து கண்ட்ரோல் பண்ணவே கூடாது. யூரின் வர மாதிரி சென்சேஷன் இருக்குது அப்படின்னா உடனே யூரின் பாஸ் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும்.
அதுக்கடுத்து நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர் குறைவாக குடிக்கிறதுனால இந்த பிரச்சனை வருது. கிட்னியோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, உடலில் தேவையில்லாத டாக்ஸின்ஸு உப்புக்கள் எல்லாமே நமக்கு வெளியேற்றணும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில், நம்ம சாப்பிடக்கூடிய தண்ணியில் எல்லாத்துலேயுமே வந்து மினரல்ஸ் இருக்குது. நம்ம உடலுக்கு தேவையானதை கொடுத்துட்டு தேவையில்லாததை எக்ஸசிவாக இருக்கிறத ப்ராப்பராக வந்து கிட்னி ஃபில்டர் பண்ணி வெளியில் அமுச்சிடும். ஸோ நம்ம தண்ணி குறைவாக குடித்தோம் அப்படின்னா அப்படியே ஸ்டோர் ஆகி அப்படியே கிட்னிலே வந்து தங்க ஆரம்பிக்கும், அதனால் ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ப்ராப்பராக தண்ணீர் குடிக்காததுனாலையும், ப்ராப்பராக யூரின் சரியாக போகாததுனாலையும், யூரின் கண்ட்ரோல் பண்ணுறதுனாலையும் இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. இதுக்கு அடுத்து நிறைய மாத்திரைகள், குறிப்பாக இந்த ஹார்மோன் மாத்திரைகள், ரொம்ப பவர்ஃபுல்லான மெடிசன்ஸு, பெயின் கில்லர்ஸு, ஸ்டீராய்ட் மெடிசன்ஸு, ப்ரொலாங்டாக ஏதோ ஒரு ஒரு நோய்க்காக தொடர்ச்சியாக மாத்திரைகள் எடுக்கும் பொழுது நமக்கு இந்த கிட்னியில் ஸ்டோன்ஸ் வரும். அளவுக்கு மீறி நம்ம கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து நமக்கு எக்ஸ்க்ரீட்டரி ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் ஆனால் அதுவே ஓவர்லோடாக நம்ம எடுக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்டென்ட் வரைக்கும் தான் அந்த கிட்னி வந்து நமக்கு உப்புக்கள் எல்லாமே வெளியில் தள்ளும். ஓவர்லோட் கொடுக்க கொடுக்க அது அப்படியே ஸ்டோன்ஸாக வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மாத்திரைகள் ரொம்ப அதிகப்படியாக எடுக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கடுத்து குறிப்பாக கால்சியம் மாத்திரைகள், ஒரு மூட்டு வலியாக இருந்தாலும் சரி, இல்லை ஜென்ரலாக ஒரு பாடி பெயின்னா ஒரு மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். குறிப்பாக இந்த கால்சியம் மாத்திரைகள் மட்டும் எடுக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. கால்சியம் ஆக்சலேட் அப்படிங்கிற கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து அவங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இப்போது நம்ம இப்போ கால்சியம் மாத்திரை வந்து ஒரு நாளைக்கு 500 mg வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. இதை தாண்டி நம்ம சாப்பிட்ற உணவில் கால்சியம் சத்து இருக்குது, கீரை காய்கறிகளில் இருக்குது, அதுக்கடுத்து நம்ம டீ காஃபி எடுத்துக்கிறோம், மோர் எடுத்துக்கிறோம். ஸோ இதுலேயும் கால்சியம் இருக்குது. ஸோ 500 mg வந்து நம்ம கால்சியம் மாத்திரை எடுக்கிறதோட நம்ம மற்ற உணவுகளையும் கால்சியம் இருக்குது. அப்போ எக்ஸசிவான ஒரு கால்சியம் நம்ம அதிகப்படியாக எடுக்கிறதுனால நமக்கு ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், கால்சியம் ஸ்டோன்ஸ். ஸோ அதனால் எப்பவுமே வந்து நம்ம மாத்திரைகளாக எடுக்காமல் நம்ம ஆரோக்கியமான உணவுகள்லேயே நம்மளோட சத்துக்கள் சேர்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும். எப்பவுமே சப்ளிமெண்ட்ஸ், மாத்திரைகளாக சத்து மாத்திரைகளாக எடுக்கக்கூடாது, சத்தான உணவுகள் சாப்பிட்டாலே போதுமான விஷயமா இருக்கும். ஸோ அது மாதிரி கால்சியம் மாத்திரைகள் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எந்த ஒரு மருந்துகளாக இருந்தாலும் சரி, அது இயற்கையான மருந்துகளாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற மருந்துகள் இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட நாட்கணக்கு வந்து இருக்குது. இப்போ கால்சியம் மாத்திரை டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் 2 வருஷம் 3 வருஷம் அந்த மாத்திரை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி இல்லாமல் ஒரு 30 days இல்லை 48 days கழித்து அந்த மருத்துவம் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்டில் நம்மளை உணவில் தான் நம்ம மருத்துவம் வந்து பண்ணிக்கணுமே தவிர, இது மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் மருந்துகளோ இல்லை பெயின் கில்லர்ஸோ எடுக்கிறது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கோம், 6 முறை சிறுநீர் கழிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். அப்போ காலையிலேருந்து நம்ம தூங்குற வரைக்கும் 6 times நம்ம யூரின் பாஸ் பண்ணுறோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த அளவுக்கு நம்ம தண்ணீர் வந்து நிறைய குடிக்கணும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டாலே நமக்கு ஸ்டோன்ஸ் வராமல் பார்த்துக்க முடியும். அதுக்கடுத்து ஏன் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, அந்த கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து நமக்கு குறைவாக இருக்கும். அந்த கிட்னியோட ஃபில்டர் பண்ணக்கூடிய அந்த பர்சன்டேஜ் வந்து குறையும் பொழுது திரும்ப நம்ம நார்மலான டயட் எடுக்கும் பொழுதும் அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஒன்ஸ் வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப ஏன் வருது அப்படின்னா இதுதான் காரணம். கிட்னியோட ஃபில்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸோட பர்சன்டேஜ் லெவல், அதோட ஃபங்க்ஷன் லெவல் வந்து நமக்கு குறைவாக இருக்கிறதுனால தான் திரும்பவும் அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போது நம்ம ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறமா அந்த கிட்னி வந்து ப்ராப்பராக செயல்படுறதுக்கான மருத்துவம் வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்போ நார்மலுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கிட்னியோட ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் நமக்கு நார்மலாக நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதுமானது. இப்போ பொதுவாகவே வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள், உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணுமே. அதில் நமக்கு முக்கியமாக வாரத்தில் ஒரு முறையாவது நீர் காய்கறிகள் நம்ம சேர்த்துக்கணும். நம்ம 3 வேளை உணவுகள் கரெக்டாக சாப்பிட்றோம், பட் என்ன உணவுகள் சாப்பிட்றோம், எந்த மாதிரியான உணவு சாப்பிட்றோம், நம்ம உடலுக்கு ஆரோக்கியமான உணவா இல்லை உடலுக்கு கேடு தரக்கூடிய உணவுகளா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும். அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு கிட்னி ஸ்டோன் மட்டும் கிடையாது, உடலில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களும் வராமல் ஒரு தடுப்பு முறையாக நமக்கு அமையும். இப்போது இந்த அறுசுவை உணவுகள்லாம் நம்ம கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறையாவது சுவைக்கணும் நம்ம சொல்லியிருக்கோம்.
இனிப்பு புளிப்பு உப்பு கைப்பு கார்ப்பு துவர்ப்பு அப்படிங்கிற இந்த அறுசுவை உணவுகளை நம்ம கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறையாவது சுவைக்கணும். கசப்பு ஒரு முறையாவது எடுத்துக்கணும். துவர்ப்பு சுவை நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி நீர் காய்கறிகள் நம்ம கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறை வந்து எடுத்துக்கணும். இந்த வாரத்தில் ஒரு முறை நீர் காய்கறிகள் எடுத்துக்கிட்டாலே கிட்னி ஸ்டோன்ஸ் வராமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ முள்ளங்கி, புடலங்காய், பீர்க்கங்காய், சவுச்சவ், நூக்கல், வெள்ளை பூஷணி, வாழைத்தண்டு, இது எல்லாமே நம்ம அடிக்கடி வாரத்தில் ஒரு முறை, அடிக்கடின்னு சொல்கிறது வாரத்தில் ஒரு முறை சொல்கிறோம். ஸோ வாரத்தில் ஒரு முறை எடுக்கும் பொழுது நமக்கு கண்டிப்பாக கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகாமல் நம்மளால் தடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலே நமக்கு நல்ல ஆரோக்கியமான உடல் வந்து வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி உடல் ரொம்ப உஷ்ணம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஏன்னா ப்ராப்பராக அவங்க தண்ணி குடிக்கல, இல்லை தண்ணி எடுக்கிறாங்க பட் உடலோட உஷ்ணம் அதிகமாகும் பொழுது நமக்கு அந்த யூரின் அவுட்புட் வந்து அவங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் உடல் உஷ்ணமாக இருக்கிறவங்க வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்க சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஓவராக ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும், அவங்களுக்கு கண்டிப்பாக கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகும். சொல்லுவாங்க ஃபேன் காற்றுல இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஓவராக அப்படியே ஸ்வெட் ஆகிட்டே இருக்குது, நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு எல்லாமே அப்படியே தண்ணி ஊற்றி நனைச்சா மாதிரி நனைஞ்சு போகுது, அந்த அளவுக்கு ஓவராக ஸ்வெட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வாட்டர் இம்பேலன்ஸ்னால கண்டிப்பாக கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு மெடிசன்ஸ் எடுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். இப்போது நம்ம வீட்டில் இருந்தபடியே ஒரு சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பாக இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வெளியே கொண்டு வந்துடலாம். இதில் ஒரு அருமையான ஒரு மருந்து அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா கீழாநெல்லி. ஸோ கீழாநெல்லி எடுத்துக்கும் பொழுது நமக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து வெளியாகும். இது அனுபவபூர்வமான ஒரு சிகிச்சை முறையும் கூட. ஒரு கைப்பிடி அளவு கீழாநெல்லி எடுத்து நல்லா மையை அரைச்சிட்டு புளிக்காத மோரில் கலந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா, தொடர்ச்சியாக ஒரு 3 நாட்கள் எடுத்தோம் அப்படின்னா கிட்னியில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு வெளியில் வர ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து வாழைத்தண்டு. பொதுவாகவே எல்லாருக்குமே தெரியக்கூடிய விஷயங்கள் தான் பட் ஆனால் இதில் நிறைய தவறுகள் வந்து செய்வாங்க. இப்போ வாழைத்தண்டு ஜூஸ் மட்டுமே டாக்டர்கிட்ட போகாமலே வாழைத்தண்டு ஜூஸ் மட்டும் தொடர்ச்சியாக ஒரு 15 நாட்கள் 1 மாதம் வரையும் குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து முற்றிலும் தவறான ஒரு விஷயம். வாழைத்தண்டு ஜூஸ் எடுக்கும்பொழுது என்னாகும்னா நம்ம போன்ஸில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து எல்லாமே யூரின் வழியாக வெளியே போயிட்டே இருக்கும், போன்ஸ்லாம் ரொம்ப வீக்காக ஆரம்பிக்கும். எப்பவுமே மூலிகை மருந்துகளாக இருந்தாலும் சரி உணவுகளாக இருந்தாலும் சரி நம்ம வந்து அளவுக்கு மீறி எடுக்கும் பொழுது அதற்குரிய சைட் எஃபெக்ட்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வாழைத்தண்டு ஜூஸும் பார்த்திங்கன்னா ஒரு 3 to 5 days மட்டும்தான் எடுக்கணும். அதுக்கும் அளவுகள் இருக்குது. நம்ம 30 ml கஷாயம், 60 ml கஷாயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி அந்த வாழைத்தண்டு ஜூஸும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 50 ml மட்டும் குடித்தால் போதுமானது. அதுக்கு மேலே குடித்தோம் அப்படின்னு சொன்னால் போனில் இருக்கக்கூடிய எல்லா கால்சியமும் அது யூரின் வழியாக வெளியில் போயிடும். அப்போ கால்சியம் டெஃபிஷியன்சி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க போக இன்னொரு பிரச்சனையும் நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் வீட்டு குறிப்பாக இருந்தாலும் சரி கவனம் செலுத்துறது ரொம்ப அவசியம். ஸோ வாழைத்தண்டு ஜூஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம், ஒரு 3 days மட்டும் எடுத்துக்கிட்டால் போதுமானது. அதுக்கப்புறம் சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகை மருந்துகள் இருக்குது. சிறுபி இலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை வந்து இந்த கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு ஒரு அருமையான ஒரு மருந்து. நெரிஞ்சில், நீர்முள்ளி, இது எல்லாமே கிட்னியில் இருக்கக்கூடிய கற்களை வந்து வெளியில் கொண்டு வந்துடும். ஆரம்ப கட்டத்திலே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மருந்துகள் எடுத்து ஒரே வாரத்திலே வெளியில் வரதை நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப ப்ரொலாங்டாக ஸ்டோன்ஸ் இருக்குது இல்லை மல்டிபிள் ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு 2 மாத காலம் தொடர் சிகிச்சையாக எடுக்கும்பொழுது கொண்டு வந்துடலாம். கிட்னியோட சைஸ் பெருசாக இருக்குது, எந்த அளவுக்கு பெயின் இருக்குது அப்படிங்கிறது நம்ம அவங்களோட சிம்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஒரு சிலருக்கு வாந்தி, குமட்டல், வயிற்றுப்பகுதியில் கடுமையான ஒரு வலி, தாங்க முடியாத ஒரு வலி, இடுப்பு பகுதியில் ஒரு வலி, வலிகள் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இடுப்பு பகுதியில் ஆரம்பித்து தொப்புளுக்கு அப்படியே முன்பக்கமாக ஒரு வலி வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ சிவியரான ஒரு வலி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம நேரடியாக பார்த்து பேஷண்ட்ஸை நம்ம எக்ஸாமின் பண்ணி அவங்களுக்குரிய தீர்வை வந்து கொடுக்க முடியும். ஸோ நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையில் இந்த கற்களுக்கு, இந்த கிட்னியில் ஏற்படக்கூடிய கற்களுக்கு நம்ம அறுவை சிகிச்சை இல்லாமலே மருந்துகள் கொடுத்துட்ருக்கோம். நம்ம திரும்ப திரும்ப சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா நம்மளோட வாழ்வியல் மாற்றத்தை நம்ம கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் முடித்ததுக்கப்புறமும் நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா திரும்ப திரும்பவும் இந்த ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கலாம். எல்லா வகையான உணவுகளும் இறைவனால் படைக்கப்பட்டது நம்மளோட மனிதனுக்கு ஆரோக்கியமான தேவையான உணவுகள் தான். அது அளவுக்கு மீறி போகாமலும் அளவுக்கு குறைவாக எடுக்காமலும் நார்மலாக கிராஜுவலாக கேப் விட்டு விட்டு அதற்குரிய பக்க விளைவுகள் எதுவும் இல்லாத மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஃபாலோ பண்ணாலே ஸ்டோன்ஸ் வராமல் தடுத்துக்கலாம். ஸ்டோன்ஸ் வந்தாலும் கியூர் பண்ணிக்கலாம், திரும்பவும் வராமல் பார்த்துக்க முடியும்.
நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் புஷ்பலதா. எங்க இருந்து சென்னையில இருந்து கால் பண்றேன் மேம். ஓகே, ஃபைன் மேம். இது யாருக்கான கேள்விமா? நான் லாஸ்ட் வீக் கூட கால் பண்ணிருந்தேன், அந்த ஒரு டவுட்டுக்காக தான் மேம் கிட்ட கேட்கணும். ஓகேமா, பேசலாமா? டாக்டர் நீங்க டாக்டர் இல்லக்காக கேட்கணும். ஓகே, ஃபைன். சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து கேட்டிருந்தனால சிஆர்பி வந்து 8 இருக்கு. ஓகே. ஆர்ஏ ஃபேக்டர் வந்து 4.0 இருக்கு. சரிங்கம்மா. ஆன்டி சிசிபி வந்து 186.30 இருக்கு மேம். ஓகே. இப்போ எப்படி மேம் இதுக்கு நாங்க ட்ரீட்மென்ட் பண்ணனும்? இப்போ அவருக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கு? அவருக்கு ஏதாவது ஃபுட் ஏதாவது சேஞ்ச் பண்ணனுமா? ஓகே, நான் சொல்றேம்மா. அவருக்கு என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கு சொல்லுங்க. அவருக்கு வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஜாயிண்ட் பெயின் இருக்குன்றாங்க. ஓகே. அதே போல ஒரு சில டைம்ல மார்னிங் விரலை மறக்க முடியலன்றாரு. ரெண்டு சைட் தொடையும் வலிக்குதுன்றாரு மேம். சரி, ஓகே. மோஷன் அவருக்கு ஃப்ரீயா இருக்கா? நான் வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த கடுக்கா பவுடர் மட்டும் போட்டு ஃப்ரீயா தான் இருக்கு. இருந்தாலும் நான் வந்து கடுக்கா பவுடர் போட்டு கொடுக்குறேன் மேம். ஃப்ரீயா தான் இருக்குன்றாரு. சுகர் வந்து இப்பதான் ரீசெண்டா கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே. சுகர் மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்காரா? இப்போ தான் கிளைகோமெட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க மேம். ஓகே. சுகர் லெவல் தெரியுமா? நாங்க திடீர்னு எடுத்து பார்த்தபோது HbA1c வந்து 8 இருந்தது. இப்போ ட்ரீட்மென்ட் பண்ண பிறகு 7 வந்திருக்கு. சரி, ஓகே. ஸோ நீங்க இப்போ டயட்ல நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமா நெகட்டிவ் கொண்டு வந்துடலாம். கண்டிப்பா இந்த ப்ராப்ளம நம்மளால 100% கியூர் பண்ண முடியும். கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் முக்கியம். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காரு ரொம்ப. இப்போது ஒரு சிலருக்கு வந்து இப்போ நம்ம சாதாரணமாக சொல்லணுன்னா ஒரு சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறோம். அப்போ அப்படி இருக்கும்போது அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளும் கூட நம்மளால் செய்ய முடியல. குறிப்பாக அந்த ஜாயின்ட் பெயின் இருக்கிறதுனால ரொட்டீன் ஒர்க் நம்மளால் பண்ண முடியலை அப்படிங்கிறதே ஒரு பெரிய இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அவருக்கு தெளிவாக சொல்லி புரிய வைக்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக இருக்கும்பொழுது ஜாயின்ட் பெயின் அதிகமாகும். இது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மைண்ட் வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கணும். ரொம்ப டென்ஷன் ஆனார்னா இல்லை கோவப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த செல்ஸ், பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து அதிகப்படியாக உற்பத்தி ஆகும். அப்போது ஜாயிண்ட்டில் ஒரு பெயின் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அதுக்கு அடுத்தபட்சம் வந்து ரொம்ப புளிப்பு சுவை எடுத்துக்க வேண்டாம். புளிப்பு சுவை அதிகமாக எடுக்கும் பொழுது ஜாயிண்ட்டில் வந்து பெயின் அதிகமாகும். அதே மாதிரி கிழங்கு வகைகளில் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக வலிகள் வந்து இருக்கும். அதே மாதிரி கேஸ் ஃபார்ம் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். உடலில் வந்து ஆல்ரெடி அவருக்கு இருக்கிறது சித்த மருத்துவத்தின் பிரகாரம் அந்த வாத நோய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த கேஸ் ஐட்டம்ஸு, கிழங்கு ஐட்டம்ஸ் இதெல்லாம் சாப்பிடும்பொழுது இன்னும் கேஸ் வந்து உற்பத்தி ஆகும். அப்போ உடனே வலிகள் வந்து அதிகமாகும். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் மாடரேட்டாக எடுத்துக்கணும். இப்போது சமையலில் உபயோகப்படுத்தக்கூடிய புளி வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இப்போது சமையலில் வந்து பருப்பு வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா வாரத்தில் 2 மட்டும் நீங்கள் சாம்பார் இல்லை பருப்பு வகைகள் நீங்கள் சேர்த்துக்கலாம். மற்றபடி நிறைய கீரை, காய்கறிகள், பழங்கள் கொடுத்துக்கலாம். பழங்களில் கூட புளிப்பு சுவை இல்லாமல் கொஞ்சம் எடுத்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். காலையில் ஒரு 20 சூரியன் ஒளியில் இருக்கும் பொழுது அவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதே மாதிரி உடலில் இருக்கக்கூடிய வலிகள் வந்து குறைவாக இருக்கும். முடக்காற்றான் கீரையும் நீங்கள் விட்டுறாதீங்க, கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டே வாங்க. சீக்கிரமாக இந்த வாத நோய் வந்து அவருக்கு கியூர் ஆகும். முடக்கற்றான் அப்படிங்கிற கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது அப்படின்னா நீங்கள் துவையல் மாதிரியோ இல்லைனா அரைச்சி நீங்கள் இட்லி மாவில் தோசை இல்லை ஊற்றி நீங்கள் அப்படி கொடுக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் அவருக்கு கொடுக்கலாம். ஸோ உள்ளுக்கு அந்த கீரை போக போக உடலில் இருக்கக்கூடிய வாதம் வந்து குறையிறது நீங்களே வந்து பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்டிஃப்னஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். ஸோ விரல்களை மடக்கு நீட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னா நாங்கள் ஒரு ஆயில் வந்து கொடுப்போம். அதை நீங்கள் ஃபுல்லாக எல்லா ஜாயின்ஸ்லாம் அப்ளை பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு 20 வந்து ஜென்ரலாக ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கண்டிப்பாக இது நெகட்டிவ்னு கொண்டு வர முடியும். ஒரு 3-6 காலம் நீங்கள் தொடர்ச்சியாக சிகிச்சை எடுத்துக்கணும். உடல் இருக்கக்கூடிய வாதத்தை விரேச்சனத்தால் நம்மளை தணிக்க முடியும். ஸோ நீங்கள் டி நகர் ஹபீபுல்லா ரோடில் ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருக்கு, டைரெக்டாக வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கம் மேடம், என் பேர் செல்வராணி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? திருச்சிலேருந்து பண்றேன். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கா கேள்விம்மா. உங்க வயசு? 58. ஓகே ஃபைன்மா. டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் டாக்டர்.
அடிக்கடி தலைவலி தலை சுத்தல் வருது. ஓகே, எவ்வளவு நாளா இருக்குமா? 2-3 மாசமா இருக்கு மேடம். பிரஷர் செக் பண்ணீங்களா? பிரஷர் ஒரு ரொம்ப அதிகமா எந்திரிக்க முடியாம போய் பார்த்ததுக்கு பிரஷர் அதிகமா இருக்குனாங்க. சரிங்க, அப்புறம் செக் பண்ணிட்டு அப்புறம் டேப்லெட் கொடுத்தாங்க, அப்ப சரியா போச்சு. இப்ப அடிக்கடி வருது மேடம். அடிக்கடி பிரஷர் செக் பண்ணிட்டே இருங்க. நீங்க எடுத்துக்கக்கூடிய மாத்திரையில அது கண்ட்ரோல்ல இருக்கா இல்லையா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாக்கணும். எப்பவுமே ஒரே முறை டெஸ்ட் பண்ணிட்டு ஹை பிரஷரா இருக்கு லோ பிரஷரா இருக்குன்னு நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஒரு 5-10 ரீடிங்ஸ், ஒரு டேட் போட்டு டைம் போட்டு என்ன பிபி இருக்குன்றத நீங்கள் மெஷர் பண்ணி ஒரு நோட்டில் ரெக்கார்ட் பண்ணிட்டே வாங்க. ஸோ உங்களுக்கு ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்குது, எப்பவுமே ஒரே லெவலில் இருக்கா இல்லை ஹை லெவல் லோ லெவலில் இருக்கா, இல்லை ஹை ப்ரெஷராக இருக்கா அப்படின்னா ஹைலே இருக்கா அப்படிங்கிறது, இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஸோ அதை நீங்கள் அடிக்கடி வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். உப்பு வந்து ஒரு சிட்டிகை வந்து கம்மியாக எடுத்துக்கிறது நல்ல விஷயமா இருக்குது. தண்ணி வந்து ப்ராப்பராக வந்து குடிங்க. எப்பவுமே ஹைப்பர் டென்ஷனாக இருக்கும்பொழுது கண்டிப்பாக ஒரு ஹெட்ஏக் வரும். ஒரு ப்ரெஷர் நமக்கு ப்ரெஷர் வந்து அதிகமாக போகும்பொழுது அந்த டென்ஷன்னால தான் நமக்கு தலைவலி இருக்குது. ஸோ ப்ரெஷருக்கு நீங்கள் நார்மலாக அதை மெயின்டைன் பண்ணிட்டீங்கனாலே ஹெட்ஏக் தானாக கியூர் ஆகிடும். ஹெட்ஏக்கு நீங்கள் தனியாக மெடிசன்ஸ் எடுக்கவே வேண்டாம். ப்ரெஷர்னால தான் உங்களுக்கு தலைவலியாக இருக்குது. ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அது நார்மலுக்கு வந்துடும். நல்லா ரிலாக்ஸ்டாக தூங்குங்க. சரியாக தூக்கம் இல்லைன்றவங்களுக்கு தானாகவே ரத்த கொதிப்பு வரும், ப்ரெஷர் வந்து அதிகமாகும். ஸோ ப்ராப்பர் டைமுக்கு தூங்குங்க. ஒரு ஆழ்ந்த உறக்கம் ரொம்ப தேவை. சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு தெரியாத ஒரு தூக்கம், தன்னை மறந்து தூங்குகிற தூக்கம் கண்டிப்பாக உடலோர ஆரோக்கியத்தை நமக்கு மேம்படுத்தும். ஸோ அதனால் நீங்கள் நல்ல டீப்பாக தூங்குறீங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. தண்ணி வந்து நிறைய குடிங்க. முடிஞ்சால் ஒரு 20 மினிட்ஸ் வந்து யோகாசன பயிற்சி பண்ணுங்கள். ப்ரெஷர் வந்து நார்மலுக்கு வந்துடும். மருதம் பட்டை அப்படிங்கிற மூலிகை துளசியும் சேர்த்து நீங்கள் இதோட எடுத்துக்கலாம். நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மோஷன் வந்து ஃப்ரீயாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். டெய்லி வந்து நைட்டு தூங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து சோம்பு வந்து நீங்கள் லைட்டாக 1-2 தட்டி போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி குடிங்க. இதுவும் உங்களுக்கு ப்ரெஷர் வந்து நார்மல் கொண்டு வரும். மோஷன் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். கொலஸ்ட்ரால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எதனால இந்த ப்ரெஷர் இருக்குது? நிறைய பேருக்கு வந்து பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும்பொழுது ஹைப்பர் டென்ஷன் வரும். ஒரு முறை லிப்பிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் பார்த்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இந்த மருதம் பட்டையும் துளசியும் நீங்கள் நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு 5 கிராம்ஸ் நைட் மட்டும் எடுத்துக்கிட்டே வாங்க. இந்த சோம்பு கஷாயம் எடுத்துக்கோங்க, நல்ல சேஞ்சஸ் தெரியும். நம்மளோட மருத்துவமனையில் கார்டியாக் கேப்சூல் அப்படின்னு கொடுக்குறோம். அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷனுக்கும் நம்ம கேப்சூல் வந்து கொடுக்குறோம். பிளட் ப்ரெஷர் எதனால் இருக்குது, எதனால் ஏற்படுது அப்படிங்கிறத அது மூல காரணத்தை கணிச்சு நம்ம மருந்துகள் கொடுக்கறதுனால உங்களுக்கு நார்மலுக்கு வந்துடும். நம்மளோட இயற்கை சார்ந்த மூலிகை மருந்துகளில் எந்தவித பக்க விளைவுகளும் நமக்கு கிடையாது. அதே மாதிரி நாடி பரிசோதித்து உங்களுக்கு பித்தம் அதிகமாக இருக்கா, மோஸ்ட்டாக வந்து இந்த ரத்த கொதிப்புக்கு சித்த மருத்துவத்தில் பித்தம் அதிகமாக இருக்கும்பொழுது இந்த பிரச்சனை ஏற்படும். ஸோ பித்தத்தை சமணப்படுத்தக்கூடிய மருந்துகள் நம்ம எடுத்தாலே இந்த பிரச்சனை சால்வ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்மளோட மருத்துவமனைக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து பார்க்கலாம். உங்களோட ஊர்லேயே நம்மளோட பிரான்ச் இருக்குது. ஸோ டேரெக்டாக போய் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன டெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்களோ அதையும் எடுத்துகிட்டு போய் பார்க்கலாம். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் சபுத்தலா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? ஹலோ, உங்க வாய்ஸ் கிளாரிட்டியா இல்லம்மா, கொஞ்சம் நிதானமா பேசலாம். இது யாருக்கான கேள்வி? எனக்காக தான் மேடம், எனக்காக கேள்விதான். உங்க வயசு? 56. ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் டாக்டர், சொல்லுங்க. நாட்டு மருந்துல கட்டு போடுறாங்க, அந்த கட்டு போட்டுக்கிட்டேன். 3 தடவை அந்த கட்டு போட்டாங்க மேடம், ஆனாலும் அந்த கட்டு பிரிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப வலி. சரி, ஓகே. அது மறுபடியும் நான் பார்க்கும் போது அது வந்து டவுன் கிழிஞ்சிருக்குது, அதனாலதான் உங்களுக்கு இந்த வலி. அதனால அது எவ்வளவு இதா கிழிஞ்சிருக்குன்னு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ஆபரேஷன் பண்ணணும் சொல்லிட்டாங்க. சரிங்கம்மா. என்னால இப்ப எந்த வேலையும் எதுவும் செய்ய முடியல, ரொம்ப கை வலி, நைட்ல தூக்கம் வர்றதில்ல. சரி, அதனால என்ன மேடம் பண்றது, இந்த டவுட் கிழிஞ்சு இருக்கு. ஓகேம்மா, முதல்ல வந்து ஒரு எக்ஸ்ரே பாருங்கம்மா. கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு
எப்பவுமே இந்த இன்ஃப்ளமேஷன் ஆகிடும், அதாவது இந்த போன் வந்து டிஸ்லோகேட் ஆகிருந்தது அப்படின்னாலும், இல்லைனா அங்கே இருக்கக்கூடிய டிஷ்யூஸு அங்கே டெண்டான் லிகமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஸோ அதில் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அங்கே இன்ஃப்ளமேஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ பிரச்சனை ரொம்ப அதிகமாகும். உடனே லாக்டவுன் பீரியடாக இருந்தாலும் சரி, எமர்ஜென்சி கேசஸ் எல்லாமே நம்ம மருத்துவர்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் அதனால நீங்கள் பயந்துட்டு வீட்லேயே இருக்க வேண்டையா, உங்களுக்குரிய ப்ரிகாஷன்ஸோடு நீங்கள் மருத்துவமனைக்கு போயிட்டு நீங்கள் உங்களுக்குரிய இன்வெஸ்டிகேஷன்ஸ் எடுக்கணும். எமர்ஜென்சிக்கு கண்டிப்பாக மருத்துவமனைக்கு நம்ம அணுகி தான் ஆகணும். ஒரு சில பிரச்சனைக்கு வீட்லேயே இருந்தோம் அப்படின்னா அந்த நோயோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும், சிகிச்சை முறைகளும் நமக்கு பெருசாக எடுக்கிற மாதிரி இருக்கும். இம்மிடியேட்டாக போயிட்டு ஒரு ஆர்த்தோ டாக்டரை போய் பாருங்கள், ஒரு எக்ஸ்ரே எடுத்துட்டு அது கண்டிப்பாக லிகமெண்ட் டேர் ஆயிருக்கா இல்லை என்ன பிரச்சனை அப்படின்னா அவர்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் போங்க. அந்த ரிப்போர்ட்ஸும் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறோம். இப்போது இந்த வெளிப்பிரயோகமாக அந்த வீக்கத்தை எல்லாமே குறைக்கிறதுக்கு, அந்த வலிகள் எல்லாமே குறையிறதுக்கு நாட்டு மருந்து கடைகளில் மூசாம்பரை பற்று அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. ஸோ அது வாங்கிட்டு வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு, இல்லை பவுடராகவும் உங்களுக்கு கிடைக்கும், அது கூட கொஞ்சம் சுக்கு பொடியை மிக்ஸ் பண்ணிவிட்டு வெந்நீரில் நல்லா குழப்பி பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. உருவக்கூடாது, எந்த அழுத்தமும் கொடுக்கக்கூடாது, எந்த ப்ரெஷரும் கொடுக்கக்கூடாது, லைட்டாக அது மேலே மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த பெயின்லாம் நல்லா குறையும். அதில் இன்ஃப்ளமேஷனால் கெட்ட நீர்கள் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே வத்த ஆரம்பிக்கும். ஸோ உடனடியாக மருத்துவரை போய் பார்க்குறது நல்ல விஷயம். ரிப்போர்ட்ஸே எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுவோம். உங்களோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா? நான் பேர் சித்ரா தேவி, நான் காரைக்குடில இருந்து பேசுறேன். ஓகே ஃபைன் மா, இது யாருக்கான கேள்விமா? எனக்கா கேள்விமா. உங்க வயசு? என் வயசு 50. ஓகே மா, டாக்டர் நேபல் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு வயசு 50. ஓகே மா. டேஸ்ட் வந்து கரெக்டா தான் வந்துட்டு இருந்தது, இப்ப 3 மாசம் ஆச்சு வரல. சரிங்கம்மா. அது உடம்பெல்லாம் ரொம்ப வெயிட் போட்டது மாதிரி இருக்கு. இல்ல வந்துடும் வந்துடும் பாத்துட்டு இருக்கேன், வரல. இல்ல நின்றுச்சா இல்ல எப்படிங்கறத எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? சரி, உங்களுக்கு கரெக்டா தெரியணும், 100% நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் அப்படின்னா அதுக்கு ஹார்மோன் டெஸ்ட் இருக்கு. ஸோ பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். பட் இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மெனோபாஸ் ஸ்டேஜ் தான், நீங்கள் அதை பற்றி ரொம்ப யோசிக்க வேண்டாம். இனி வந்து ஒரு சிலருக்கு வந்து 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் கூட லைட்டாக ஒரு ஸ்பாட்டிங் மாதிரி வரும். இல்லை ஒன்ஸ் பீரியட்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஒரு 7-10 நாட்கள் கூட தொடர்ந்து வரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஸோ இது வந்து நார்மல் தான், நீங்கள் ஒன்றும் வரி பண்ண வேண்டாம். ஒரு 50 இயர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு நார்மலாக இயற்கையான இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். இப்போது நீங்கள் உணவில் வந்து ரொம்ப கவனம் செலுத்துங்க. நல்ல சத்துமாவு கஞ்சி, தானிய வகைகளில் நீங்கள் ஏதாவது ஒரு வகை சுண்டல் வந்து நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். டெய்லி நிறைய நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் ஆரோக்கியமான நம்ம உடலில் வந்து வயிறு ரொம்பனா மட்டும் போதாது, நம்ம சாப்பிட்ற உணவுனால நமக்கு உடலுக்கு ஆரோக்கியம் இருக்கும். அந்த மாதிரி உணவுகள் வந்து எடுத்துக்கணும். ஸோ நிறைய உளுந்து கஞ்சி, இல்லை உளுந்து களி மாதிரி, இல்லை உளுந்து பொடி பண்ணி வச்சுட்டு அடிக்கடி எடுத்துக்கோங்க. புளிக்காத மோர் அடிக்கடி சாப்பிடுங்க. எள்ளு வந்து நிறைய சேர்த்துக்கலாம். ஸோ வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். அதாவது நம்ம இயற்கை சார்ந்த உணவுகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, நல்ல விஷயமா இருக்கும். குறிப்பாக ஒரு 20 நிமிஷம் சூரியன் ஒளியில் இருங்க. வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிங்க. கால்சியம் அதிகமான உணவுகளில் நீங்கள் வாரத்தில் ஒரு முறை 2 முறை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பிரண்டை துவையல் வந்து நீங்கள் வாரத்தில் 1 முறை எடுத்துக்கோங்க. கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. குறிப்பாக சத்துமாவு கஞ்சி டெய்லியும் எடுத்துக்கணும். அதை டிஃபனாக எடுத்துக்காமல் ஒரு 11 மணிக்கு ஒரு கேப்பில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கணும். குறிப்பாக தினை அரிசி, சாமை அரிசி, வரகரிசி, சிகப்பரிசி, இந்த மாதிரியான அரிசி வகைகளில் நீங்கள் உணவுகள் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உடலோட ஆரோக்கியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். குறிப்பாக முருங்கை மரத்தை நம்ம விடவே கூடாது. அதில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் நம்ம உடலுக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. குறிப்பாக இந்த மூட்டு பிரச்சனைகளுக்கு ஒரு அருமையான ஒரு மருந்தாகவே அது நமக்கு அமையுது. முருங்கைக்காய் சாப்பிட்லாம், முருங்கை பூ சாப்பிட்லாம், முருங்கை இலை வந்து சாப்பிட்லாம். அதோட ஈர்க்கை வந்து நீங்கள் 1-2 தட்டி போட்டு கொதிக்க வச்சு கஷாயம் மாதிரியோ இல்லை ரசம் மாதிரியே பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அந்த மூட்டுகளில் கெட்ட நீர் தேங்காமல் பார்த்துக்கோ. அதே மாதிரி அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலிகள் உடனடியாக வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக
வாரத்தில் ஒரு முறையும் இரண்டு முறையும் இந்த முருங்கை கீரையை நீங்கள் எடுத்துக்கும் போது நல்ல விஷயமா இருக்கும். முருங்கை பூவை வந்து நீங்கள் பாலில் வேக வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா மசில்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ஸ்ட்ரென்தன் கிடைக்கும். ஸோ நல்ல ஆரோக்கியமான உணவுகள் நீங்கள் இனிமேல் எடுத்துக்கிறது நல்ல விஷயம். வெயிட் போடாமல் பார்த்துக்கோங்க. பெண்களுக்கு வந்து மெனப்போஸ் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னாலே அடுத்து வெயிட் தான் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு 20 நிமிடம் நடைப்பயிற்சி ரொம்ப முக்கியம். அனைத்து வகையான உடல் பயிற்சியும் நீங்கள் செய்யணும். எல்லா ஜாயின்ட்ஸ்லேயும் வந்து அசைவுகள் கொடுக்குற மாதிரி செய்யணும். நம்மளோட மருத்துவமனையில் பாடியில் இருக்கக்கூடிய எல்லா ரத்த ஓட்டத்தையும் சரி பண்ணுறதுக்காக வர்ம சிகிச்சையை மேற்கொள்கிறோம். ஸோ மாதத்திற்கு ஒரு முறை ஜென்டலான ஒரு மசாஜ் கொடுக்கும்பொழுது எல்லா ஜாயின்ட்ஸுக்கும் நம்ம அசைவுகளும் ரத்த ஓட்டமும் சரி செய்கிறதுனால இந்த மூட்டு வலிகள் வராமல் தடுக்க முடியும். பிளட் சர்க்குலேஷன் நார்மலாக இருக்கும். ஸோ ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கிட்டாலே போதுமானது. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? பேர் தன்னப்பி, திருக்கோவிலூர். ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? ஓகே, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம் சார். உங்களோட வயது என்ன? வயது வந்து 58 மேடம். ஓகே, உங்களோட சந்தேகம் என்ன சார்? என்ன நேரத்துல போகுது உங்களுக்கு? ஓகே, ஸோ ஒரு சில விஷயங்கள் நீங்கள் நோட் பண்ணணும். மோஷன் போகும்போது பிளட் வருதா, இல்லை மோஷன் கருமை நிறத்தில் போகுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அடுத்து உங்களுக்கு வயிற்றில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? குறிப்பாக வயிற்று பகுதிகளில் பூச்சிகள் அதிகமாக இருக்குது, நம்ம ப்ராப்பராக வந்து வயிற்றை சுத்தம் செய்யலை அப்படின்னா நம்ம ஆரோக்கியமான உணவுகள் மாத்திரைகள் எடுத்தால் கூட கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ் ஆகாது. ஸோ என்ன டைப் ஆஃப் அனிமிக் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு அந்த போன் மேரோ டெஸ்ட் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். அந்த ரிப்போர்ட்ஸ் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளோட சித்த மருத்துவத்தில் நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது. நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையில் ஒரே ஒரு கேப்சூலும் ஒரு டானிக்கும் மட்டும் கொடுக்குறோம். லிவரோட ஃபங்க்ஷனை அதிகப்படுத்தக்கூடிய மருந்துகளும் அதே மாதிரி அந்த ரத்த அணுக்கள் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் நம்ம மருந்துகள் வந்து கொடுக்குறோம். இது கண்டினியூஸாக நீங்கள் ஒரு 6 மந்த்ஸ் எடுக்கணும். எடுக்கும்பொழுது கண்டிப்பாக நார்மலுக்கு கொண்டு வரையும், பயப்பட வேண்டாம். நீங்கள் வந்து சுண்டைக்காய் ஒரு 5 நாட்கள் வந்து தொடர்ச்சியாக சுண்டைக்காய் வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சாப்பிடலாம். அப்படிலாம் சமையல் உபயோகப்படுத்தியும் சாப்பிடலாம். குடலில் இருக்கக்கூடிய கெட்ட அந்த பூச்சிகள் எல்லாமே நமக்கு மலம் வழியாக வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வயிற்று பகுதியை சுத்தம் செய்தால் மட்டுமே நம்ம அடுத்து எடுக்கக்கூடிய உணவுகளும் மருந்துகளும் உடல் வந்து உரியப்படும். ஸோ பேசிக்காக அனிமிக் சின்ன பிள்ளைங்களிலிருந்து பெரியவங்களுக்கு வரைக்குமே அனிமிக் ஆகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் வயிற்று பகுதியில் பூச்சிகள் அதிகமாக இருக்கும்பொழுது. ஸோ ப்ராப்பராக வந்து அதை கிளென்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக அடுத்து நம்மளோட பாடி வந்து இம்ப்ரூவ் ஆகிறத நீங்களே வந்து பார்க்கலாம். ஸோ சுண்டைக்காய் வந்து ரொம்ப அருமையான ஒரு மருந்து, நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஸோ சுண்டைக்காய் வந்து அடிக்கடி எடுத்துக்கிட்டே வாங்க. நம்மளோட மருத்துவமனைக்கு ரிப்போர்ட்ஸோட டைரக்டாக வந்து பாருங்கள், கண்டிப்பாக இதை குணப்படுத்த முடியும். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்க இருந்து கால் பண்றீங்க? சுதாகர் மேடம், சென்னையில இருந்து கால் பண்றேன். ஓகே சுதாகர், இது யாருக்கான கேள்வி? இது எனக்கான கேள்வி. உங்க வயசு? 40. ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான் சார் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேடம். எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி வயிற்று பகுதியில வந்து கேஸ்ட்ரிக் மாதிரி பிடிச்சது. அதுக்கப்புறம் 2 மணிக்கு விடியகால 2 மணிக்கெல்லாம் ரொம்ப பெயின் இருந்தது. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு கொஞ்சம் டேப்லெட் இன்ஜெக்ஷன் போட்ட பிறகு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் யூரின் போற இடத்துல அதுக்கப்புறம் அப்படியே எரிச்சல் மாதிரி இருந்துச்சு. இப்ப மாத்திர 2 நாள் எடுத்துட்ட பிறகு கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல மேடம். உடல் உஷ்ணத்தினாலையும் நமக்கு யூரின் போகும்போது ஒரு பெயினோ ஒரு எரிச்சல் வந்து ஒரு வலிகளும் இருக்கும். அதாவது நல்ல பேக் பெயினோட உங்களுக்கு ஸ்டொமக் பெயினும் சேர்ந்து வரும்பொழுது, அதே மாதிரி கொஞ்சம் லைட்டா வந்து ஒரு நாசியேட்டிங் சென்சேஷன், வாந்தி வர மாதிரி ஒரு ஃபீலிங், இதெல்லாம் இருக்கும்போது நமக்கு ஸ்டோன்ஸ்க்கான ஒரு அறிகுறி. உங்களுக்கு பயம் இருந்தது, அதாவது மினிமல் சைஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ்க்கு ஏசிம்டமேட்டிக்காக தான் இருக்கும். நமக்கு அந்த அளவுக்கு வந்து சிம்டம்ஸ் தெரியாது. ஸோ பேசிக்காக ஒரு ஸ்கேன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடைக்கும்.
அதே மாதிரி உங்களுக்கு அந்த டக்குன்னு உங்களுக்கு இந்த மாதிரி மிட் நைட்ல இந்த மாதிரி ஒரு பெயின் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது கேஸ் ஃபார்மேஷனா இல்லை ஹார்ட்ல வேற ஏதாவது பிரச்சனையா? ஏன்னா எப்பவுமே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும்போது நமக்கு ஒரு சிம்டம்ஸ் இருக்கும். கேஸ்ட்ரிக் பிரச்சனைகளுக்கும் ஹார்ட்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் ஆர்லெஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அலட்சியத்தனமாக நம்ம கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் நினச்சிட்டு நம்ம வீட்லேயே இருப்போம், இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில கைவைத்தியம் மட்டும் ஃபாலோ பண்ணுவோம். பேசிக்கான ஒரு ஈசிஜியும் எக்கோவும் எடுத்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். உங்களுக்கு கேஸ் ஃபார்ம் ஆகுது அதனால இந்த பிரச்சனை அப்படின்னா உங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் டோட்டலாக மாற்றிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது இயற்கையான முறையில் சரி பண்ணிக்கலாம். பசிங்கிற உணர்வை எடுக்கும்பொழுது கரெக்டாக சாப்பிடணும். லேட்டாக சாப்பிட்டாலோ இல்லை வந்து நீங்கள் பட்டினியாக இருந்தாலோ, குறிப்பாக இரவு நேரத்தில் லேட்டாக சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றது, அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றது, இது எல்லாமே அவாய்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு சித்த மருத்துவத்தின் பிரகாரம் ஒரு 3 மாத காலம் நீங்கள் சிகிச்சை எடுத்தாலே போதுமானது. நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளாக எல்லா நோய்களுக்கும் நிரந்தர தீர்வு கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் இப்போதைக்கு சுக்கு, மிளகு, திப்பிலி, சீரகம், கருஞ்சீரகம், ஓமம், பெருங்காயம், இந்துப்பு இதெல்லாம் சமாளவும் எடுத்து வறுத்து பொடி பண்ணி புளிக்காத மோரில் கலந்து எடுத்துக்கோங்க. இமீடியட்டாக இந்த கேஸ் ப்ராப்ளம் சரியாயிடும். ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன். அண்ட்லன் கட்டி கட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.